நீங்கள் பார்த்துட்ருக்கிறது உங்கள் எம்என்டம் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஏன் சில மனிதர்களால் மட்டும் ஆவிகளை கண்ணால் பார்க்க முடியுது, அதுக்கு பின்னாடி இருக்கிற வதந்திகளையும் உண்மைகளையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, நம்மக்கிட்ட நிறைய பேர் இந்த டைலாக் சொல்லியிருப்பாங்க, நான் என் கண்ணால் கோஸ்ட்டை பார்த்துருக்கேன்ப்பா அப்படின்னு. அக்கார்டிங் டு எ ஸ்டடி, 30% ஆஃப் த பாப்புலேஷன் வந்து நான் கோஸ்டோட ஸ்ட்ரைட்டாக இன்டராக்ட் ஆகியிருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் நம்ம எல்லாருமே கேட்ட ஒரு விஷயத்த சொல்கிறேன், அதாவது நீங்கள் இதை கண்டிப்பாக கேட்டிருப்பீங்க, ஒரு வெள்ளை உருவம் காற்றுல அப்படியே மிதந்து போச்சுப்பா நான் பார்த்தேங்கிறேன் அப்படின்ற பொய்யை நீங்கள் கண்டிப்பாக கேட்டிருப்பீங்க. இல்லை அப்படின்ற கதையை நீங்கள் கண்டிப்பாக கேட்டிருப்பீங்க. அது வேறு பொய்ன்னு சொன்னால் அவங்களுக்கு கோவம் வந்து ஏதாவது சொல்லிட்டு போகிறாங்க. ஓகே ஓகே, ஜோக்ஸ் அப்பார்ட், ஒருவேளை கோஸ்ட்ன்ற விஷயம் ரியலாக இருந்தால், இந்த உலகத்தில் கோஸ்ட் எக்ஸிஸ்டாக இருந்தால், லெட்ஸ் டீகோ த மிஸ்ட்ரி பிஹைண்ட் இட். நிறைய பேரானாமல் ஆக்டிவிட்டீஸ், கோஸ்ட் ஹண்டர்ஸ், சிம்பிளாக சொன்னால் பேய் பிடிக்கிறவங்க, அல்ட்ராவைலட் ரேஸ் வச்சும் இன்ஃப்ராரெட் கேமராஸ் வச்சும் கோஸ்ட்டையும் ஸ்பிரிட்டையும் ரெக்கார்ட் பண்ணுறதா பார்த்துருக்கோம். இது ட்ரூ? அந்த கேமராஸில் ரெக்கார்ட் ஆகுமா அப்படின்னு கேட்டால், சம்ஹவ் இந்த கேமராஸ் ஹியூமன் ஐஸ்க்கு விசிபிள் ஆகாத லைட்டையும் நம்ம சென்ஸ் பண்ணாத லோ ஃப்ரீக்குவன்ஸையும் ரெக்கார்ட் பண்ணுது. ஒருவேளை இது பாசிபிளாக இருந்தால், பீப்புள் வித் த கண்டிஷன் ஆஃப் அஃபேக்கியா, அப்போ கரெக்டாக சொல்லிட்டேன், ஏன்னா ஒரு நாளிலேருந்து சொல்லி பார்த்தேன் கரெக்டாக வரல. ஓகே, பீப்புள் வித் த கண்டிஷன் ஆஃப் அஃபேக்கியா அல்ட்ராவைலட் ரேஸை, அல்ட்ராவைலட் கலர்ஸை அவங்களால பார்க்க முடியும். இஃப் கேமரா வந்து ரெக்கார்ட் பண்ணுறது உண்மை அப்படின்னா, இந்த டிஸார்டர் இருக்கிற பீப்புள்ஸும் கண்டிப்பாக ஸ்பிரிட்ஸை பார்க்க முடியும். நெக்ஸ்ட் டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹவு டு பீப்புள் ஃபீல் தேர் இஸ் அன் எக்ஸிஸ்டிங் ஆஃப் கோஸ்ட். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம், நைட்டு தூங்கிட்டு இருப்போம், தூங்கிட்டு இருக்கிறப்போ திடீர்னு எழுந்துக்கா அந்த நம்ம நேரம் பார்த்துட்டு இருக்கிற மாதிரி ஃபீல் கிடைக்கும். இந்த ஃபீல் தான் நம்ம கூட ஏதோ ஸ்பிரிட் இருக்கிற மாதிரி ஒரு உணர்வை தரும். இது எப்படி நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில ஹாண்டட் பிளேசஸில் காந்த விசை அதிகமாக இருக்கிறதாக ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. ஒருவேளை அப்படி அதிகமாக காந்த விசை இருக்கிறப்போ அது நம்ம பிரெயினை டிஸ்டர்ப் பண்ணும். நம்ம பிரெயினை டிஸ்டர்ப் பண்ணுறதுனால என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம மூளையுடைய ஒரு பகுதியான ஆங்குலர் கைரஸ் அப்படின்ற பார்ட்டை தூண்டிவிடும். இப்படி தூண்டி விடுறதுனால நம்ம பிரெயின் ஆர்டிஃபிஷியலாக ஸ்டிமுலேட் பண்ணிக்குது. என்ன ஸ்டிமுலேட் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு பின்னாடி யாரோ ஒரு ஆள் இருந்து நம்மளை பார்த்துட்ருக்கிற மாதிரி தோணுது. கிட்டத்தட்ட உங்கள் புரோடைக்கு பின்னாடி தான் வைக்கிறேன் ஓவர் ஓவர் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபேக்கான ஸ்டிமுலேஷனை க்ரியேட் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் அதிகமான பதட்டத்தையும் நடுக்கத்தையும் இந்த ஆங்குலர் கைரஸ்ன்றது தருது. ஸோ இதனால தான் அவங்க கோஸ்ட்டை பார்த்துருக்காங்க, ஃபீல் பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி ஒரு தியரியை நான் எடுத்துகிட்டு வந்து உங்கள் முன்னாடி வச்சுருக்கேன். இதை உண்மையாக போயான்னு டிசைட் பண்ண வேண்டியது பார்க்குற வியூவர்ஸான உங்களுடைய வேலை தான். நான் சொன்னதில் ஏதாவது தவறு இருந்தாலோ தப்பு இருந்தாலோ கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க, கண்டிப்பாக கரெக்ட் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட் பாக்ஸில் எந்த ரிவ்யூஸ் இருந்தாலும் பதிவிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அண்டர் தன் சைனிங் ஆஃப் உங்கள் ஆசிஃப்.